ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் சிவராஜ். இந்த நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, October 31 நிஃப்டி நிஃப்டி அண்ட் பேங்க் ரிலேட்டிவ் ஸ்ட்ரக்சர் பார்த்தலாம். நிஃப்டியை பொறுத்த மாதிரி நம்ம என்ன போதும் சொல்லிக்கிறீங்கன்னா, மார்க்கெட் நமக்கு கேப் கொடுக்குற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி கேப் கொடுத்தோம்னா நமக்கு 38 to 61 வரைக்கும் ஒரு மைனர் கரெக்ஷன் கொடுத்துட்டு அகே நமக்கு புல் பேக் கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. மார்க்கெட் அந்த மாதிரி போயிருந்தா சொல்லி பார்க்கும்போது நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு மைனர் கரெக்ஷன், அதை ஃபாலோ பண்ணி நல்ல ஒரு புல் பேக் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு நாளை மார்க்கெட் நமக்கு எந்த மாதிரி போகலாம் சொல்லி கேட்டிங்கன்னா, மார்க்கெட் நமக்கு கேப் கொடுத்துட்டு 38 கட் பண்ணால் மட்டும் நமக்கு ராலி கன்வென்ஷன் நடக்கிற மாதிரி இருக்கும். அதை பொறுத்து நமக்கு எவ்வளோ தூரம் போகலாம் சொல்லிக்கிறீங்கன்னா, மினிமம் 19224 நமக்கு 19299 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த இடத்துல நமக்கு ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நடந்து நமக்கு இந்த சர்ப்பான புல் பேக் ஆனது 70 to 80 மேலே போனதுனால நமக்கு வரக்கூடிய பிரேக் அவுட்டும் நல்ல ஒரு சாலிடான பிரேக் அவுட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் ரீசன். அப்படி இல்லாமல் நாளைய மார்க்கெட் நமக்கு நியூட்ரல்லேருந்து கேப்னு ஓப்பன் ஆச்சுன்னா, மார்க்கெட் நமக்கு 38 கட் பண்ணாத வரைக்கும் கரெக்ஷன் கொடுக்குறதுக்கும் அதிகபட்ச பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஃபார் த ரீசன் சொல்லி பார்க்கும்போது, நம்ம வீக்லி அனாலிசிஸ்ல பார்த்த மாதிரி இப்பொழுதுக்கு நமக்கு ப்ராக்ரெஸிங் பொறுத்து நமக்கு 4th wave தான். ஸோ 4th waveக்கான சப் வேவ் பார்க்கும்போது நமக்கு 0 இருக்கும். ஏ பி சி. ஸோ சீல காணது நமக்கு அதிகபட்சம் 38 வரைக்கும் தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நாளைய மார்க்கெட் நமக்கு கேப்னு கொடுத்து ஒரு அக்ரெசிவான கரெக்ஷன் கொடுத்ததுன்னா, மோஸ்ட்லி நமக்கு அது 5th waveக்கான சைனாகவும் இருக்கலாம். ஸோ ரெண்டு ஸ்ட்ரக்சருமே ட்ரா பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம புல்லிஷ் மார்க்கெட்டுக்கே பார்த்துடலாம். இந்த இடத்துல புல்லிஷ் மார்க்கெட்டை பொறுத்து நம்ம ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி, இந்த ராலியானது நமக்கு மோர் தென் 70 மேலே போனனால நமக்கு வரக்கூடிய பிரேக் அவுட்டும் ஷார்ப்பான பிரேக் அவுட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். இதுக்கான டார்கெட்டை பொறுத்து நான் இந்த இடத்துல ஃபிபொனாச்சி ரேஷியோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நம்ம எக்ஸ்டென்ஷனும் யூஸ் பண்ணலாம். எக்ஸ்டென்ஷனை பொறுத்து எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஃபார்மான இந்த மைனர் பாட்டத்துக்கும், இன்றைக்கி ஃபார்மான இந்த மைனர் ஹைக்கும், இன்றைக்கி ஃபார்மான இந்த மைனர் கரெக்ஷனுக்கும் எக்ஸ்டென்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு நம்மளுடைய இமீடியட் டார்கெட் எக்ஸ்டென்ஷன் லெவல் 78. இதுதான் நம்மளுடைய இமீடியட் டார்கெட். 78 கட் பண்ணிச்சுன்னா நமக்கு 100 1.27 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த இடத்துலையும் நமக்கு 78 பிரேக் அவுட் கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய அடுத்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். எக்ஸாக்டாக சொல்லணும்னா, நமக்கு 78 கம்பல்சரியாக இருக்கும். மார்க்கெட் 78 ரேஸ் பண்ணும்போது நமக்கு சாலிடான ஸ்ட்ரக்சர் கிடைச்சுன்னா நம்மளுடைய டார்கெட்டை 100 to 1.27 வரைக்கும் கொண்டு போகலாம். இதுதான் நமக்கு ப்ராப்பரான எக்ஸ்டென்ஷன் லெவல். பட் என்னோட தனிப்பட்ட கருத்து, எக்ஸ்டென்ஷன் லெவலை காட்டியும் ரீட்ரேஸ்மெண்ட் கொஞ்சம் மோர் எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ பார்த்தது நமக்கு புல்லிஷ் மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ரக்சர். புல்லிஷ் மார்க்கெட்டுக்கு நம்ம இன்னொரு ஸ்ட்ரக்சரும் பார்க்கலாம். நாளைய மார்க்கெட் என்னதான் நமக்கு எப்பபே கொடுத்தாலும், நமக்கு ஒரு மைனர் கன்சல்டேஷனோட மார்க்கெட் போகும் பட்சத்தில் அது மோஸ்ட்லி நமக்கு டயகனல் வேரியேஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டயகனலை பொறுத்து நமக்கு பெரிய அளவுக்கு ராலி கொடுக்காது. அது எவ்வளோ தூரம் போகலாம் சொல்லி கேட்டிங்கன்னா, 19224 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து நமக்கு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு கரெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வேரியேஷனை சிம்பிளாக சொல்லணும்னா, நமக்கு ஸ்ட்ரக்சர் அந்தளவுக்கு அக்ரெசிவாக இருக்காது. ஒரு கன்சல்டேஷன் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிட்டு நமக்கு 19224 ஒட்டி சார்பான ரிஜெக்ஷன் கொடுத்தோன்னா, இது நமக்கு டயகனல் வேரியேஷன். நமக்கு அந்த ரிஜெக்ஷன் ஆனது சார்பாக இருக்கும் பட்சத்தில் நம்ம வரவிருக்கக்கூடிய செஷனில் கரெக்ஷன் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுமே நமக்கு கேப் அப் கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். அப்படி இல்லாமல் இந்த இடத்துல நமக்கு கேப் நடந்ததுன்னா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ கரெக்ஷனை பொறுத்து நம்ம முன்ன சொன்ன மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் 38 நமக்கு 4th waveக்கான ஐடியல் டார்கெட். இந்த இடத்துல மார்க்கெட் நமக்கு கேப்னு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டு நமக்கு இந்த மைனர் சேனலை கட் பண்ணட்டும். மார்க்கெட் நமக்கு இந்த மாதிரி மைனர் சேனலை கட் பண்ணாலும் சரி, இல்லை நமக்கு புல் பேக் எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அந்த பாட்டத்துக்கும் இன்றைக்கி ஃபார்மான இந்த ஹைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும்போது மார்க்கெட் 38 கட் பண்ணும்போது அது நமக்கு ட்ரெண்ட் ரிவர்ஸில் இண்டிகேட் பண்ணும். ஸோ ரெண்டுமே நமக்கு ட்ரெண்ட் ரிவர்ஸில் கண்டுபிடிக்கிறதுக்கான பேசிக் ஸ்ட்ரக்சர். மார்க்கெட் நமக்கு இந்த ரெண்டு கண்டிஷனுமே மீட் அவுட் பண்ணிச்சுன்னா, இங்கேயும் நாளைய மார்க்கெட்டை பொறுத்தவரை ஒரு மைனர் கரெக்ஷன் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதாவது 38 கட் பண்ணும்போது நமக்கு 50 or 61 சப்போர்ட் எடுக்கலாம். அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய சேஷன் ஆனது நமக்கு அந்த கரெக்ஷன் கன்வியூஷன் நடக்கும். இந்த இடத்துல நமக்கு 5th waveக்கான சப்வே பார்க்கும்போது நமக்கு 5 wave ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன், நமக்கு 50 ரீச் பண்ணும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் சப்வே கம்ப்ளீட் ஆகலாம், செகண்ட் ஒரு மைனர் கன்சல்டேஷனும், நமக்கு வரவிருக்கக்கூடிய செஷனில் தேர்டு கரெக்ஷன் ஒரு அக்ரெசிவான கரெக்ஷன் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த வேரியேஷனை பொறுத்து நமக்கு கரெக்ஷனுக்கான ஃபர்ஸ்ட் வேரியேஷன். அப்படி இல்லாமல் நாளைய மார்க்கெட் நமக்கு கேப்னே கொடுத்தாலும் பெரிய அளவுக்கு கரெக்ஷன் கொடுக்க முடியாமல், அதாவது நமக்கு 38 கட் பண்ண முடியாமல் அகைன் நமக்கு புல் பேக் கொடுத்தோன்னா, நமக்கு ரேஞ்ச் மார்க்கெட்லேருந்து ட்ரெண்டு கன்வியூஷன் ஆகிறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்கும். ஸோ இதான் நிஃப்டிக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, பேங்க் டி இந்த மார்க்கெட் சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ பேங்க் டியை பொறுத்தும் கிட்டத்தட்ட அதே ஸ்ட்ரக்சர் தான் எதிர்பார்த்துருந்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு மைனர் கரெக்ஷன், அதை ஃபாலோ பண்ணி நல்ல ஒரு புல் பேக் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேயும் நம்ம வீக்லி அனாலிசிஸ்ல 4th wave தான் எதிர்பார்த்தோம். ஸோ 4th waveக்கான 3 wave ஸ்ட்ரக்சர் மீட் அவுட் கொடுத்துட்டான். ஸோ நமக்கு வரக்கூடிய செஷன் கேப்னு கொடுத்ததுன்னா நம்ம 5th கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாமல் எங்கேயும் நாளைய மார்க்கெட் கேப் அப் கொடுத்துட்டு அந்த கேப் அப் ஆனது சஸ்டெயின் ஆகும் பட்சத்தில் நம்ம தாராளமாக ராலி கன்வென்ஷன் எதிர்பார்க்கலாம். அதை பொறுத்து நமக்கு எவ்வளோ தூரம் போகும் சொல்லிக்கிறீங்கன்னா, மினிமம் 43313 ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல மார்க்கெட் கன்சல்டேஷன் கொடுத்ததுன்னா அதை ஃபாலோ பண்ணி பிரேக் அவுட் கொடுக்கும்போது நல்ல ஒரு அக்ரெசிவான மூமெண்ட் கிடைக்கும். அப்படி இல்லாமல் நமக்கு இந்த லெவலை ஓட்டி சார்பான ரிஜெக்ஷன் கொடுத்ததுன்னா, நமக்கு மினிமம் 20 to 38 வரைக்கும் கரெக்ஷன் கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணி காட்டேன். நாளைய மார்க்கெட் நமக்கு கேப் அப் கொடுத்தோன்னா நம்மளுடைய இமீடியட் டார்கெட் வந்து 43313 இருக்கும். ஸோ மார்க்கெட் 43313 அப்படி இல்லாட்டி 43408 ஓட்டி ஒரு மைனர் கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இந்த லெவலை கட் பண்ணாத பட்சத்தில் நமக்கு ராலி கன்வென்ஷன் இருக்கும். அடுத்த பிரேக் அவுட்டும் நல்ல ஒரு அக்ரெசிவான பிரேக் அவுட்டாக தான் இருக்கும். அப்படி இல்லாமல்
மார்க்கெட்டான இந்த ரேஞ்சை ரீச் பண்ணிட்டு இங்கிருந்து நமக்கு ஷார்ப்பான ரிஜெக்ஷன் கொடுத்ததுன்னா இந்த இடத்துல நீங்கள் மைனர் ரீட்ரேஸ்மெண்ட் எடுங்க. அதாவது இன்னைக்கு ஃபார்ம் ஆன இந்த பாட்டத்துக்கும் வரக்கூடிய ஹைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு உங்களுடைய டார்கெட்டை 38 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம். மார்க்கெட் 38 கட் பண்ணால் மட்டும் உங்களுடைய டார்கெட்டை 61 வரைக்கும் கொண்டு வாங்க. ஸோ இந்த ரெண்டு வேரியேஷனுமே நமக்கு கேப் அப் கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். அப்படி இல்லாமல் எங்கேயும் கேப் டவுன் கொடுத்தோம்னா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ கேப் டவுனை பொறுத்தளவு நம்ம நிஃப்டியில் பார்த்த அதே ஸ்ட்ரக்சர் தான். வேவ் கவுண்டை பொறுத்தளவு இது நமக்கு ஃபோர்த் வேவ் தான். ஃபோர்த் வேவுக்கான 0, ஃபோர்த் வேவுக்கான ஏ, ஃபோர்த் வேவுக்கான பி, ஃபோர்த் வேவுக்கான சீலக். ஸோ இந்த சீலக்கை பொறுத்தளவு நமக்கு இன்னும் ப்ரீவியஸ் ஹையை ரீச் பண்ணல. மார்க்கெட் இந்த ப்ரீவியஸ் ஹையை ரீச் பண்ணால் தான் இது நமக்கு இன்வாலிட் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம தாராளமாக இதை ஃபோர்த்தாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு நாளைய மார்க்கெட் நமக்கு ஷார்ப்பான கேபிள் கொடுத்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் 38 கட் பண்ணாலும் சரி, அப்படி இல்லாமல் நமக்கு இந்த ஒரு மைனர் சேனலை கட் பண்ணாலும் சரி, நம்ம தாராளமாக கரெக்ஷனை எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட்டை பொறுத்து எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு புல் பேக் எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ, அதாவது ஃபோர்த்தியாக எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ, அந்த பாட்டத்துக்கும் இன்றைக்கி ஃபார்ம் ஆன இந்த ஹைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு மார்க்கெட் 38 கட் பண்ணும்போது நமக்கு 10 ரிவர்ஸெல்லாம் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்க்கெட் 38 கட் பண்ணும்போது இதுக்கான சப்வே பொறுத்தளவு இது நமக்கு 0-A இருக்கும். ஒரு மைனர் கன்சாலிடேஷன் கொடுத்தோம்னா அது நமக்கு செகண்ட் வேவாக இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி சிங்கோடைய பாட்டத்தை கட் பண்ணும்போது நமக்கு தேர்ட் வேவ்ன்றது ஒரு அக்ரெசிவான கரெக்ஷன் கிடைக்கலாம். ஃபோர்த் அகேன் ஒரு மைனர் கன்சாலிடேஷன், ஃபிஃப்த் நமக்கு கீழே வரலாம். ஸோ இந்த ஃபைவ் வே ஸ்ட்ரக்சர் தான் நடக்கும். இந்த ஃபைவ் வே ஸ்ட்ரக்சர் ஒரே நாளாக நடக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது நமக்கு ஒரு 2 நாள் எடுக்கிறதுக்கான ப்ராபர்ட்டி இருக்கும். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் வேரியேஷன். அப்படி இல்லாமல் எங்கேயும் நாளை மார்க்கெட் கேப்லேயே கொடுத்தாலும் 38 கட் பண்ண முடியாமல் நமக்கு அகைன் புல் பேக் கொடுத்தோம்னா ஃபஸ்ட் ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆகிட்டு அகைன் ட்ரெண்டு கன்வென்ஷன் இருக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். ஸோ இதான் நமக்கு பேங்க் நிஃப்டிக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, ஃபினிஃப்டி இந்த மாதிரி தான் சொல்லிட்டு பார்த்துலாம். ஸோ ஃபினிஃப்டியை பொறுத்தவரை ஸ்ட்ரக்சரில் பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் இருக்காது. நமக்கு கேப்னு கொடுத்ததுன்னா இங்கேயும் நமக்கு ஃபோர்த் வேவ் தான். இது நமக்கு 0 இருக்கும். ஏ பி சி நம்ம 38 தாராளமாக கம்ப்ளீட் பண்ணலாம். நாளை மார்க்கெட் கேப்னு கொடுத்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் 38 கட் பண்ணும்போது, அதாவது புல் பேக் ஸ்டார்ட் ஆன இடத்துக்கும் இன்னைக்கு ஃபார்மான இந்த ஹைக்கும் ரீட்ரேஸ் எடுக்கும்போது மார்க்கெட் 38 கட் பண்ணிச்சுனா அது நமக்கு ரிவர்சலுக்கான சைனாக இருக்கும். இது ஒரு கைண்ட் ஆஃப் வேரியேஷன். அப்படி இல்லாமல் எங்கேயும் எவ்வளோனே கொடுத்தாலும் 38 கட் பண்ண முடியாமல் நமக்கு கன்சல்டேஷன் வந்து ப்ரீவியஸ் ஏ கட் பண்ணிச்சுனா நமக்கு ராலி கன்வென்ஷன் நடக்கும். இது ரெண்டுமே நமக்கு கரெக்ஷனுக்கான ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல நமக்கு ராலிக்கான ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு நாளைய மார்க்கெட் கேப் அப் கொடுத்துட்டு 38 மேலே கேண்டிட் க்ளோஸ் வச்சுன்னா உங்களுடைய டார்கெட்டை 19,362 19,428 வரைக்கும் கொண்டு போகலாம். ஸோ இதான் நாளைய மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ரக்சர். இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோக்கு வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.